वेलकम टू विटी गार्डन इनकी वीडियो प्राजेक्ट डीटेल्स पे पाकपो प्राजेक्ट पाता अब प्राइमरी सोर्सना सेकेंडरी सोर्सना अभी प्राइमरी सोर्स अब अमो मेन सोर्स मोस्ट इंपॉर्टेंट वन अदा नम्बर प्राजेक्टे पड़पो अटिल प्राजेक्टा पड़पो प्राइमरी सोर्स अभी कंपा नम कईमरी सोर्स टाप टू बाटम फुला पड़चिक அந்த பிரைமரி சோர்ஸோட சம்மரி படிச்சிருக்கிறேன் அதை வச்சு நான் வந்து ப்ராஜெக்ட் பண்ணிடுவேன் அதோட டீட்டெயில் சம்மரி படிச்சிருக்கிறேன் என்னால் ப்ராஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கே வேலையே கிடையாது நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பிரைமரி சோர்ஸை டாப் டு பாட்டம் பேக் டு பேக் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படி படிச்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும் என்ன தீம் எடுக்கலாம் அப்படிங்கிறதே அதுக்கப்புறம் தான் தெரியும் டைட்டில் அப்படின்னு ஒன்று எடுக்கிறது இருக்குது அந்த டைட்டில் அப்படிங்கிறது வந்து ரெண்டு விதமாக எடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா டிசைட் பண்ணிவிட்டு போகிறது இப்போ பிரியாணி சாப்பிட போகிறோம் அப்படின்னா நேராக தலைப்பா கட்டி போகிறது முன்னாடியே டிசைட் பண்ணிவிட்டு அங்கே போகிறது ஃபஸ்ட்டு டைட்டிலை சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கை தேடுறது இந்த டைட்டிலில் என்னென்ன ஒர்க்கு எடுக்கலாம் என்னென்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடுறது இல்லைன்னா வேறு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறோம் அங்கே போன உடனே என்னென்ன இருக்குது மெனு கார்டு கொடுங்க அப்படின்னு பார்த்துட்டு அதில் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு ஓகே இது கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஒரு ஒர்க்கை எடுத்துட்டு அந்த ஒர்க்குக்குள்ளே என்னென்ன தீம் வருது என்ன டைட்டில் அதுக்குள்ளேருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறது ஸோ இந்த ரெண்டு விதம் தான் நீங்கள் டைட்டிலை சூஸ் பண்ணுறதும் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி சோர்ஸ் இந்த செகண்டரி சோர்ஸ்னால் என்ன அப்படின்னா இது ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது ஒரு சப்போர்ட்டிங் சோர்ஸ் அவ்வளோதான் ஸோ இந்த சப்போர்ட்டிங் சோர்ஸில் என்னென்னலாம் உள்ள வரும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜேர்னல் ஆர்டிகிள்ஸ் ஒரு ஜேர்னலில் அந்த ஒர்க்கு பற்றின ஒரு ஆர்டிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க இல்லைனா அந்த தீம் பற்றின ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ரிவ்யூஸ் அந்த ஒர்க்கை பற்றி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் எந்த ஒரு புக்கு வாங்கினீங்களாலும் சரி அந்த புக் பேக்கில் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அட்டையில் வந்து கொடுத்துருப்பாங்க யாரெல்லாம் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிவ்யூஸை வந்து நீங்கள் செகண்டரி சோர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் எஸ்ஏ டெக்ஸ்ட் புக் ஆடியோ வீடியோ நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு புக் இருக்குது அந்த புக்கை வந்து மூவியாக வந்து எடுத்துருக்காங்க அப்படின்னா தாராளமாக அந்த மூவியை நீங்கள் செகண்டரி சோர்ஸாக பண்ணலாம் ஸோ செகண்டரி சோர்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் பண்ண போகிற தீமுக்கு எதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதோ அது எல்லாமே செகண்டரி சோர்ஸ் தான் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் போய் பார்க்குறீங்க அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் படித்து பார்த்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்குது அதிலேருந்து ஒரு பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுவும் செகண்டரி சோர்ஸ் தான் ஒரு மூவியை பார்க்குறீங்க அந்த மூவியிலேருந்து இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதே கான்செப்ட் அங்கே இருக்குது அப்படின்னா அதுவும் செகண்டரி சோர்ஸ் தான் ஸோ ஒரு ஆத்தர் அந்த ஆத்தர் வந்து பேசியிருக்காரு அவரோட ஆடியோ இருக்குது அவர் இந்த சொந்த ஆத்தரே அந்த புக்கை பற்றி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறப்ப அது ஒரு செகண்டரி சோர்ஸ் தான் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செகண்டரி சோர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ யாரோ ஒருத்தர் ஏற்கனவே சொல்லிட்டாங்க அதை நம்ம எடுத்து மறுபடியும் கொடுக்க போகிறோம் ஸோ இதெல்லாமே செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் நாம் இதெல்லாம் கொடுக்கலாம் கொடுத்தோம் அப்படின்னாலும் அவங்களோட நேமை கண்டிப்பாக நம்ம கீழே போட்டிருக்கணும் அப்படி போட்டோம் அப்படின்னா இது செகண்டரி சோர்ஸாக மாறும் போடலை அப்படின்னா அது பிளேஜரைஸ்டு கண்டென்ட்டாக மாறிடும் ஸோ எந்த ஒரு சோர்ஸ் எடுத்தாலும் ஒர்க் சைட்டட் அப்படின்னு ஒன்று போடுவீங்க அந்த ஒர்க் சைட்டடில் நீங்கள் என்னென்ன ஒர்க்கில் இருந்து பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க எந்த மூவிஸ்லேருந்து பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க எந்த வெப்சைட்லேருந்து பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் எடுத்துக்கணும் எடுத்து பின்னாடி வந்து நீங்கள் நோட் பண்ணியிருக்கணும் அண்ட் தென் ரிவ்யூ ஏதாவது நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னா அந்த ரிவ்யூவை யார் கொடுத்தது அப்படிங்கிறது கீழே போட்டிருக்கணும் ஒரு ரிவ்யூ போடுறோம் இந்த ஒர்க்கை பற்றி இவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு போட்டுட்டு யார் அவர் அப்படிங்கிறத நீங்கள் கீழே எழுதியிருக்கணும் எழுதலை அப்படின்னா உங்கள் கண்டென்ட் வந்து பிளேஜரைஸ்டு கண்டென்ட்டாக வந்து மாறிடும் இப்போ நியூஸ் பேப்பரில் ஒரு கரண்ட் ட்ரெண்டிங் ஏதோ ஒன்று போயிட்டுருக்குது அந்த விஷயத்தை பற்றி தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக அந்த நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய விஷயத்தையும் நீங்கள் வந்து நோட் பண்ணலாம் என்ன நியூஸ் பேப்பர் இதை மட்டும் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது நெக்ஸ்ட் டைட்டில் எப்படி செலக்ட் பண்ணுறது டைட்டில் ஆஃப் தி ப்ராஜெக்ட் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ தீம் பேஸ்ட் உங்களுக்கு என்ன தீம் பிடிச்சிருக்குது அதிலேருந்து என்ன டைட்டில் எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் டைட்டில் எடுக்க தெரியலையா அந்த ஒர்க்கை படிங்க ஃபுல்லாக அந்த ஒர்க்கை படிங்க இல்லைனா அந்த ஒர்க்கோட சம்மரியை படிங்க படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் சரி இதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க இதை பற்றி நம்ம பேசலாம் இந்த டைட்டில் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும் இல்லையா அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் நிறைய சர்ச் என்ஜின்ஸ் இருக்குது சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் யார் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பாருங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ்லேயே உங்களுக்கு வந்து தெரிய வரும் சரி இந்த டைட்டில் இவங்க பண்ணியிருக்காங்க இந்த டைட்டில் இவங்க பண்ணியிருக்காங்க எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் ஒவ்வொருத்தவங்க ப்ராஜெக்ட்லையும் நீங்கள் படித்து பார்க்கலாம் ஏன்னா ப்ராஜெக்டை படிக்கிறது தப்பு கிடையாது அவங்களோட ப்ராஜெக்ட் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு படித்து பார்த்தா தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓ இப்படி தான் ப்ராஜெக்ட் பண்ணணுமா அப்படிங்கிற ஐடியா
இன்னொரு ப்ராஜெக்டை நம்ம பார்க்கும்போது தான் அந்த ப்ராஜெக்டில் எப்படி தீமை யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி அந்த டைட்டிலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி அந்த ஸ்டைலை கொண்டு வந்திருக்காங்க, எந்த வகையான வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படித்து பார்த்துட்டு நம்மளோடதில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ டைட்டில் எடுக்கிறது அப்படிங்க வந்துட்ட போது டைட்டில் ஷுட் பி டிஃப்ரெண்ட். ஸோ எப்பையும் போல் காமனாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். அண்ட் தென் நல்லா யோசிச்சு பார்த்துங்க, நம்ம எடுக்கக்கூடிய டைட்டில் நிறைய பேர் எடுத்திருக்க வேண்டாம், அது மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்கிறது நம்ம மட்டும் இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும், இல்லை அப்படின்னா இந்த டைட்டில் 1000 பேர் பண்ணியிருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ எடுக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். யாரும் அந்த ப்ராஜெக்டில் அந்த டைட்டிலை வந்து பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒரு ப்ராஜெக்டோட ஒர்க்கை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாக அந்த ப்ராஜெக்ட் புக்கோட சம்மரியை படிச்சுக்கிட்டு சூஸ் பண்ணுங்கள். அந்த ஒர்க்கை தான் நீங்கள் பண்ண போகிறீங்களா அப்படின்னு ஒர்க்கை சூஸ் பண்ணியாச்சு, இப்போ டைட்டில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் அந்த புக்கை படிங்க. ஒரு 2 or 3 times அந்த புக்கை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிய வரும் இந்த டைட்டில் எடுக்கலாம், இந்த தீமில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். பிகாஸ் டோன்ட் ஜட்ஜ் தி புக் பை இட்ஸ் கவர். அது மாதிரி தான் இந்த புக்கு நல்லாயிருக்கும், அட்டைப்படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டி எடுத்துடாதீங்க. இந்த இதை சம்மரியை படித்து பார்த்தேன், இது வந்து நல்லா இருந்தது, இந்த தீம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிடாதீங்க. ஸோ அந்த புக்கை படித்து பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு உள்ளே என்ன இருக்குது, எதை டீப்பாக கொண்டு போயிருக்காங்க, எதை மேலோட்டமாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அதனால் அந்த புக்கை ஒரு 2 times படிங்க, படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் இந்த தீம் எடுக்கலாமா வேண்டாமா, இந்த டைட்டில் வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணலாம். சரி, இப்போ ஒரு நீங்கள் எடுக்கிறீங்க, எடுத்ததுலேயே வந்து பேசிக்கானதே எடுக்கலாம். ஒரு தீம் சாதாரண தீம் தான் இது, இந்த இது தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, எடுத்துக்கலாம். எடுத்தாலும் அதை கொடுக்குற வேர்டு அப்படிங்கிறது ஒரு வேறு வேர்டை வந்து கொடுக்கலாம். ஸோ லிட்டரரி டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேர்டில் வந்து கொடுக்கலாம். இப்போ பர்சனிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அந்த பர்சனிஃபிகேஷனுக்கு வேறு என்னென்ன வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நான் அந்த பர்சனிஃபிகேஷன் அப்படிங்கிற வேர்டை மையமாக வச்சு தான் எடுத்தேன். அண்ட் தென் ஃபுல்லாக ஒர்க்கெல்லாம் படித்து பார்த்துட்டு உள்ளே ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க, ஆத்தரே யூஸ் பண்ணியிருந்தார். என்ன வேர்டு அப்படின்னா ஆந்த்ரோபோம் ஆஃபிசம் அண்ட் ஜூம் ஆஃபிசம் அப்படின்னு சொல்லி ஒர்க்குள்ளே வந்து யூஸ் பண்ணியிருந்தார். அந்த வேர்டு தான் என்னோடய கீ பாயிண்ட், ஆந்த்ரோபோம் ஆஃபிசம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டை தூக்கி வச்சாச்சு. ஸோ ஆந்த்ரோபோம் ஆஃபிசம் இன் லைஃப் ஆஃப் பை அப்படின்னு சொல்லி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 10 times சம்மரியை நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு டைட்டிலை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாக அந்த ஒர்க்கை 2 times படிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா எடுத்ததுக்கப்புறம் நம்ம மாற்றணும் அப்படின்னு நினைக்கும்போது மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ப்ராசஸை தொடங்குற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், டோன்ட் ஜட்ஜ் தி புக் பை இட்ஸ் கவர், ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இதில் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்டில் நீங்கள் கொஸ்டின்ஸை போடுங்க, உங்களுக்கான ஆன்சர் கூடிய சீக்கிரமே அடுத்த வீடியோவில் வந்துடும். தேங்க்யூ ஸோ மச்.